வெத்தலைய நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறத நம்ம பார்த்துருப்போம். வெத்தலை நம்ம உடம்புல இருக்கிற நோய்களுக்கு ஔஷதமாக பயன்படுதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வெத்தலை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கஷ்டங்களே இருக்காது. வெத்தலை இருக்கிற வீட்டில் நல்லது நடக்கிறதோட தொட்டதெல்லாம் தொலங்கும். வெத்தலை நம்ம வீட்டில் இருந்தால் அனுமாரோட சக்தி நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் கெட்ட சக்திகளோ நெகட்டிவ் வைப்ரேஷனோ நம்ம வீட்டுக்குள்ளே கூட வராது. வெத்தலை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி. கடன் பிரச்சனை குறையணும்னாலும் சரி, பணம் நம்ம வீட்டில் அதிகமாக வந்து சேரணும்னாலும் சரி, வெத்தலை செடியை வளர்த்தாலே போதும். வெத்தலையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சாமி கும்பிடும்போது கூட சாதாரணமாக வெத்தலையை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனால் அனுமார் சாமிக்கு வெத்தலை இலையில் பூஜை பண்ண அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெத்தலையை நல்லா மென்ன சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. வெத்தலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு முதுமை தோற்றம் வராம காப்பாத்துது. தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ வெத்தலை இலைய சாரா எடுத்து குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. எதுக்குன்னா இந்த இலையில ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்குது. வெத்தலையில விட்டமின் ஏ, விட்டமின் சியோட கால்சியமும் அதிகமா இருக்குது. சுவாச சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு வெத்தலையை எடுத்துக்கிட்டு அதுல நல்லெண்ணெய தடவிக்கோங்க. அதை கொஞ்சமா சூடுபடுத்தி உங்க நெஞ்சுக்கு மேல வச்சாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பால் கொடுக்கிற தாய்மார்கள் குழந்தைங்க சரியா பால் கொடுக்கலாட்டி மார்பு கெட்டியாகி வலி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல இந்த வெத்தலையில கொஞ்சமா விளக்கெண்ணெய தடவி கொஞ்சம் சூடுபடுத்தி மார்பு மேல வச்சிங்கன்னா மார்பு வலி குறையறத நீங்களே கவனிப்பீங்க. வெத்தலைய கஷாயம் பண்ணி தினமும் குடிக்கிறதால இதயம் நல்ல பலமா தயாராகுது. நுரையீரல்ல சேர்ந்திருக்கிற கபம் முழுவதுமா குறைஞ்சு போகுது. வெத்தலை சார பால்ல கலந்து குடிக்கிறப்போ நம்ம மனசுல ஏற்படுற பதட்டம் குறையுது. வெத்தலைய நல்லா மென்னு சாப்பிட்டா கண் பார்வை அதிகமாகுது, எலும்புகள் நல்ல பலமா தயாராகுது. அதே மாதிரி நீங்க எப்ப வெத்தலை சாப்பிட்டாலும் சரி, அதோட காம்பை எடுத்துட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டால கஷ்டப்படுறவங்க ஒரே ஒரு வெத்தலையை எடுத்துக்கிட்டு அதுல 5-6 மிளகாய் போட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடுறதால ஓவர் வெயிட் குறைய ஆரம்பிக்குது. குழந்தைங்க கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ் வாட்டர் குடிக்கிறதால வர்ற சளி இருமலுக்கு இந்த வெத்தலை ஒரு ஔஷதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வெத்தலைய சாரா எடுத்து அதோட கொஞ்சம் மிளகு தூளையும் கலந்து குடிச்சோம்னா சளி இருமல் உடனடியா மாயமாகுது. வெத்தலைய நல்லா மென்னு சாப்பிடுறதால வாயில ஏற்படுற துர்வாசனை குறையுது. அதே மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வீக்கத்தால கஷ்டப்படுறவங்க ஒரு வெத்தலைய பேன்ல வச்சு சூடுபடுத்தி உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கட்டிட்டீங்கன்னா அந்த வலி பூர்த்தியா குணமாகுது. தலையில பெயின், டேண்ட்ரஃப் தொல்லையால கஷ்டப்படுறவங்க இந்த வெத்தலைய நல்லா பேஸ்டா பண்ணி உங்க ஹேருக்கு நல்லா பேக்கா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 1 மணி நேரத்துக்கு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா உங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இதனால ஹேர் நல்லா கருமையா நீளமா வளர்றதோட டேண்ட்ரஃப் பிரச்சனையே இருக்காது. மொத்தத்துல இந்த வெத்தலை நம்மள ஆரோக்கியமாவும் செல்வ செழிப்பாவும் வச்சிருக்குது. உங்க வீட்டுல வெத்தலை இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க வீட்லயும் வெத்தலைய வச்சு நல்லா வளர்த்துக்கோங்க. வெத்தலை நம்ம வீட்டுல இருந்தா எத்தனை ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கறதால தவறாம நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.